வெல்கம் டு அச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான, அதே சமயம் ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் ரெசிபின்னு சொல்லலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 100 கிராம் சிகப்பரிசி, 100 கிராம் இட்லி அரிசி, 50 கிராம் உளுத்தம் பருப்பு, இது எல்லாத்தையும் இந்த 100 கிராம் உலக்கில் தான் அலந்தெடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க இந்த சிகப்பரிசியும் இட்லி அரிசியும் ஒன்றா கலந்துடலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க உளுத்தம் பருப்பையும் ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். உளுந்தும் அரிசியும் 2 மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு. தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா நைஸாக ஆட்டியாச்சு, எடுத்துடலாம். அடுத்து இந்த சிகப்பரிசியும் இட்லி அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு கிரைண்டரில் மாற்றிடலாம். அரிசியும் நல்லா நைஸாக ஆட்டி எடுத்தாச்சு. இதை இப்போ உளுந்து கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இட்லி பதத்துக்கு கரைச்சி வச்சிடலாம். இது ஒரு 8 மணி நேரம் போல் புளிக்கட்டும். மாவு 8 மணி நேரம் போல் நல்லா புளிச்சிருச்சு. இதை இப்போ நம்ம இட்லி இல்லைனா தோசை எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இட்லி ஊற்றிடலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம், வேகட்டும். இட்லி நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். பாருங்க இட்லி எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு, பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு. அதே மாவுலையே கொஞ்சம் போல தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு தோசை ஊற்றிடலாம். எண்ணெய் சேர்த்துடலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம், வேகட்டும். தோசை நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு, எடுத்துடலாம். நம்மளோட தோசை எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.